Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெனிலா ஃப்ளேவர்ல கேசரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் கொஞ்சமா காஞ்ச முந்திரி, கொஞ்சமா cashew nuts சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துமே golden colorல ஆகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொன்னிற ஆயிடுச்சு. இத ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே panல 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. Low flame வச்சு அந்த ரவை 5 ல இருந்து 7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரது வரைக்கும் வறுக்கணும். Low flame வச்சு பண்ணுங்க, அப்பதான் கரிஞ்சு போகாம இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுத்து வாசனை வந்துடுச்சு. இப்போ இதல நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க. எவ்வளவு ரவை எடுக்கறோமோ அதுக்கு ஈக்குவலா சக்கரை எடுத்துக்கணும். Low flame வச்சிட்டு அந்த சர்க்கரை கொஞ்சமா கரையற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சு கொஞ்சமா ஈரப்பதம் வந்திருக்கு. இப்போ இதுல கொதிக்க கொதிக்க தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சூடாக்குன panலயே தண்ணி சூடாக்குனனால தான் தண்ணியோட கலர் இப்படி இருக்கு. கொதிக்கிற தண்ணி தான் ஊத்தணும், பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது. இப்போ தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு எல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப சேர்த்தீங்கன்னா அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்கணும், அது இது கரெக்டாக தான் இருக்கும். வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 துளி தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தா அது எப்போவுமே எல்லா ஸ்வீட்லேயுமே அந்த இனிப்பை நமக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய மீதி உள்ள நெய்யை சேர்த்துக்கோங்க. ஒருக்க கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக சர்வ் பண்ணா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்கிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.